ராமானு ஜோசன் இருந்தார். இப்போ நம்ம இருக்கிறது 108 திருப்பதிகளில் 2வது திருப்பதியான ஒரே ஒரு கமலவல்லி நாச்சியார் சமேத அழகிய மணவாளன் திருக்கோயில். இந்த கோயிலில் இன்றைக்கி பங்குனி ஆயிலியமும் ஏகாதசியும் கூடிய நாளில் வந்து இன்றைக்கி வந்து சேர்த்தி சேவை எனப்படும் கல்யாண சேவை நடக்கும். இதுக்கு ஸ்ரீரங்கம் 1வது திருப்பதியான ஸ்ரீரங்கத்திலிருந்து அந்த உற்சவரான அழகிய மணவாளன் வந்து இங்கே வராரு. இந்த உற்சவ தாயாரை வந்து திருக்கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இதுதான் இந்த கோயிலில் விசேஷம். திருப்பாலாழ்வார் இந்த கோயிலில் அவதரிச்சிருக்காரு. அவர் வந்து ஸ்ரீரங்கம் கோயில் அர்ச்சகர்கள் விடாததுனால பெருமாள் உத்தரவின்படி அங்கே இருக்க அர்ச்சகர்கள் வந்து இங்கேருந்து திருப்பாலாழ்வாரை ஸ்ரீரங்கத்துக்கு வந்து தூக்கிட்டு போய் தரிசனம் பண்ணி வச்ச அந்த முக்கியமான திருப்பாலாழ்வாரை அவதரித்த தலம். இந்த கோயிலில் வந்து திருப்பாலாழ்வார் பாடல்கள் வந்து முக்கியத்துவம் படும். எல்லா கோயிலையும் பெருமாள் தான் வந்து சொர்க்கவாசல் தருப்பாங்க. இந்த கோயிலில் தாயாரின் சொர்க்கவாசல்ங்கிறது நடக்கும். அது மார்கழிக்கு பின்னாடி வர தை ஏகாதசியில் நடக்கும். தாயார் வந்து சொர்க்கம் கொடுக்கறதா ஒரு நம்பிக்கை. இந்த தாயார் ஆயில நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் கல்யாணம் ஆகலைன்னா இங்கே வந்து கல்யாண கோலத்தில் தாயாரை பெருமாளை சேர்த்துக்கலாம் அல்லது வேண்டுதல் பண்ணிக்கலாம். வேற என்ன விசேஷம்? மையப்பகுதியில் இந்த பெருமாள் உறையிறதுனால உறையூர்னு வந்ததா சொல்றாங்க. சைவர்கள் வந்து அவங்க பஞ்சவர்ண சாமி இருக்கிறதுனால உறையூர்னு வந்ததா சொல்றாங்க. எனக்கு பழைய வரலாறு தெரியாது. சரி சரி சரி. திவ்வதேசனுடைய படங்கள் புகைப்படங்கள்.